கோபுர தரிசனம். திருவள்ளூர் அருள்மிகு ஸ்ரீ வீர ராகவ பெருமாள் திருக்கோவில். தூய்மையான அடியவரின் இதயத்தில் இறைவன் குடியிருப்பான். அந்த அடியவர் வீட்டிற்கும் அவன் வருவான். அந்த வீட்டையே கோவிலாக மாற்றுவான். அப்படிப்பட்ட வரலாறு கொண்ட புனித தலம் திருவள்ளூர். சாலிஹோத்திர முனிவர் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு இந்த திருவள்ளூருக்கு வந்தார். இங்கிருக்கும் ஹிருத்த பாபநாசினி என்கிற குளத்தில் தேவர்களே வந்து நீராடிச் செல்வதைக் கண்டு இத்தலத்தின் மகிமையை உணர்ந்து இங்கே ஒரு குடிலை அமைத்து தங்கினார். இக்கோவிலிலே ஸ்ரீ வீரராகவர் விக்கிரகத்திற்கு அருகில் ஸ்ரீ சாலிஹோத்திர மகரிஷியின் விக்கிரகமும் உள்ளது. ஸ்ரீ வீரராகவரின் வலது திருக்கரம் தன் அருகே அமர்ந்துள்ள சாலிஹோத்திரரின் தலையிலே ஆசிர்வதிக்கும் நிலையில் உள்ளது. வீரராகவ பெருமாள் கருவறைக்கு மேல் உள்ள விஜயகோடி விமானத்தை தரிசனம் செய்து ராம ராம நாராயண கோவிந்தா என்றெல்லாம் சொல்லி வணங்கி பல நன்மைகளை பெறலாம். ஸ்ரீ வீரராகவ பெருமாள் மிகப்பெரிய வரப்பிரசாதியாவார். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, வெளிநாட்டு வேலை போன்றவற்றை தருவதோடு வைத்திய வீரராகவ பெருமாளாகவும் திகழ்கின்றார். எத்தகைய கொடூர நோயாளியும் ஸ்ரீ விஜயராகவ பெருமாளை மனமுருக வேண்டி இங்குள்ள ஹிருத்த பாபநாசினி என்கின்ற திருக்குளத்தில் நீராடி அந்த கொடிய நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறலாம். அமாவாசையில், குறிப்பாக தை அமாவாசையில் நீராடுவது விசேஷம். திருவள்ளூரிலே இருக்கின்ற ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு வாருங்கள். மாவட்ட தலைநகரமாக திருவள்ளூர் விளங்குகிறது என்பதால் இங்கு வருவதற்கான வழியை எளிதில் அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீராமஜெயம். கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள கோபுர தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் மற்றும் கமெண்ட்ஸ் போடுங்கள்.